ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்ய ஸ்டெர்லைட்டுக்கு அனுமதி தருமாறு பற்றி முதலமைச்சர் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற இருக்கிறது. சற்று நேரத்தில் இந்த கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி தர கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தற்பொழுது ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்ய ஸ்டெர்லைட் ஆலைக்கு அனுமதி தருமாறு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள், எப்பொழுது இந்த ஆலோசனைக் கூட்டம் தொடங்க இருக்கிறது? வணக்கம் பிரபாவதி. ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தியை அரசே கைப்பற்றி இயக்கலாமா அல்லது வேதாந்தா நிறுவனத்திற்கு தற்காலிக அனுமதி வழங்கலாமா என்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக அனைத்து கட்சி கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், தேமுதிக, பாமக உள்ளிட்ட 8 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அந்த கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன், டிஜிபி திரிபாதி உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பங்கேற்றிருக்கக்கூடிய கட்சி சார்ந்த நபர்களை பொறுத்தவரையில் அதிமுக சார்பில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். திமுக சார்பில் கனிமொழி, ஆர் எஸ் பாரதியும், பாஜக சார்பில் கே டி ராகவன் மற்றும் எல் முருகன் ஆகியோரும், தேமுதிக சார்பில் கேப்டன் மன்ற செயலாளர் அன்பராஜ், வழக்கறிஞர் பாலாஜி ஆகியோரும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முத்தரசன் மற்றும் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பாலகிருஷ்ணன் மற்றும் சவுந்தரராஜன், காங்கிரஸ் கட்சி சார்பில் மூத்த காங்கிரஸ் கட்சி தலைவர் தங்கபாலு, பாமக சார்பில் மாநில துணை பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடர்பான விவாதிப்பதற்காக தான் இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் தயாரிக்க பயன்படுத்தலாமே என்ற உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கக்கூடிய நிலையில் இருவேறு கருத்துக்கள் எழுந்த நிலையில்தான் இன்று இந்த வழக்கில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அது குறித்து முடிவெடுப்பதற்காக முக்கிய கட்சிகளுடனான ஆலோசனை கூட்டமானது தற்போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி சமி தலைமையில் நடைபெற்று வருகிறது. நாடெங்கும் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கக்கூடிய நிலையில் தங்களை அனுமதித்தால் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் தயாரித்து தருவதாக வேதாந்தா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் அனுமதி கோரியிருந்தது. இதற்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்புகள் எழுந்திருந்தன. எதிர்கட்சி தலைவரை பொறுத்தவரை ஸ்டாலின், அது போன்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய கொரோனா இக்கட்டான சூழ்நிலையை பயன்படுத்தி வேதாந்தா நிறுவனம் மீண்டும் உள்ளே நுழைய முயல்வதாகவும், இந்த சூழ்நிலையில் சிக்க யாரும் தயாராக இல்லை எனவும் தொடர்ச்சியாக அறிக்கை விட்ட வண்ணம் இருந்திருந்தனர். தூத்துக்குடி மாவட்டத்திலும் கடுமையான எதிர்ப்பலைகள் இதற்கு கிளம்பியது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு எதிர்கொள்ளும் முன் தமிழக அரசு பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடத்தியது. இதிலும் ஏராளமானோர் எதிர்ப்பு தெரிவித்து ஸ்டெர்லைட் ஆலை வரக்கூடாது என தெரிவித்திருந்தனர். அரசே ஸ்டெர்லைட் ஆலையை ஏற்று நடத்தினால் சரியாக இருக்குமா என ஆட்சியர் கேள்விகளுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எனவும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் தமிழக அரசு சார்பில் தனது தரப்பு வாதத்தில் ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதை எதிர்த்தது. வேதாந்தா நிறுவனத்தின் ஆக்சிஜன் தயாரிப்பு கலனை திறப்பதற்கு பதிலாக நாடு முழுவதிலும் உள்ள மற்ற ஆலைகளில் இருந்து ஆக்சிஜனை உற்பத்தி செய்ய மத்திய அரசு கவனம் செலுத்தலாம் எனவும் தமிழக அரசு சார்பில் தனது வாதத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது. மத்திய அரசு சோலிசிட்டர் ஜெனரல் தனது வாதத்தை பொறுத்தவரையில் நாடு முழுவதும் ஆக்சிஜன் தேவை தற்போது அதிகரித்திருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் ஆக்சிஜன் தயாரிக்கட்டும் அல்லது தமிழக அரசை ஆலையை கையகப்படுத்தி ஆக்சிஜன் தயாரிக்கட்டும், மொத்தத்தில் ஆக்சிஜன் என்பது தேவைப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார். ஸ்டெர்லைட் ஆலையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சார்பில் மூத்த வழக்கறிஞர் சோசான் வெல்ஸ் தனது வாதத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக ஸ்டெர்லைட் ஆலை தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருப்பதாகவும், ஆனால் ஆலையை திறப்பதில் அப்பகுதி மக்களுக்கு கடும் ஆட்சேபனை இருக்கிறது எனவும் குறிப்பிட்டிருந்தார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, ஆக்சிஜன் தயாரிப்பாக ஸ்டெர்லைட் ஆலையை தமிழக அரசே கையகப்படுத்தி எடுத்து நடத்தினாலும் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்த தமிழக அரசின் அரசு தரப்பு வழக்கறிஞர், ஸ்டெர்லைட் ஆலை அனுமதித்திருக்கக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஆலையை மீண்டும் திறக்க கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்திருப்பதாகவும், மாவட்ட ஆட்சியர் இன்றைய தினம் நடத்திய கருத்து கேட்பு கூட்டத்தில் இந்த எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், இது குறித்த விவரங்கள் நீதிமன்றத்தில் வழங்குகிறோம் எனவும் குறிப்பிட்டிருந்தார். ஆலையை நாங்களே திறக்கலாம் என்றாலும் கூட அந்த பகுதிகளில் கடுமையான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருப்பதாகவும், மக்கள் இன்னும் ஸ்டெர்லைட் ஆலையை முழுமையாக நம்பவில்லை எனவும், 2018 தூத்துக்குடியில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் போன்று மற்றொரு அசம்பாவித சம்பவம் நடப்பதை தமிழக அரசு விரும்பவில்லை எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது அனைத்து கட்சியினுடைய ஆலோசனையை கேட்பதற்காக தமிழக அரசு
சார்பில் தற்போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. பிரமாண பத்திரம் இன்று தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய நிலையில் இந்த அனைத்துக் கட்சி கூட்டம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த கூட்டத்தில் தானாக முன்வந்து கலந்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்கள் குறித்து விவாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாடு முழுவதும் ஆக்சிஜன் தேவை அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தை கையகப்படுத்தி ஏற்று நடத்தலாமா என்பது தொடர்பாகவும், அதற்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் தான் இன்று உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக பல்வேறு முக்கிய முடிவுகளும் தமிழக அரசு சார்பில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரபாவன், தகவல்களுக்கு நன்றி. நந்தினி.